Good morning students. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் algebra. எக்ஸசைஸ் 11.4 சால்வ் பண்றதுக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்றதான் நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல மெயினா நம்ம வந்து பார்க்க போறது அதாவது எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து பிராக்டிக்கலா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ प्रीवियस கிளாஸஸ்ல எக்ஸ்பிரஷன்ஸ்னா என்ன, வேரியபிள்ஸ்னா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா வந்து பார்த்தாச்சு. இப்போ இத எப்படி பிராக்டிக்கலா பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சரிங்களா? சோ இதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கறேன். இப்போ அண்ணன் தம்பி ரெண்டு பேர் நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஒரு பையன் பேர் வந்து ராஜு, இன்னொரு பையன் பேர் சோமு. இப்போ ராஜுவோட வயசு 11 வயசு அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இதே மாதிரி சோமுவோட வயசு வந்து 8 வயசு அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷனை நான் வந்து எப்படி வந்து சொல்லலாம், அதாவது ராஜு வந்து பார்த்தீங்கன்னா சோமுவோட 3 வயசு ஜாஸ்தியாக இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லலாமா? ஏன்னா 8+3 தான் நம்மளுக்கு வந்து 11. இப்போ சோமுவோட வயசு 8 இயர்ஸ் ஓல்டு. ஸோ இந்த 8 ஓட 3 நம்ம சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து ராஜுக்கான வயசு வந்து வந்துடுது. சரிங்களா? இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேல்யூஸஸ் டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ சில கேசஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து வயசு வந்து தெரியாது, இதை நம்ம டிட்டர்மைன் பண்ணணும் அந்த மாதிரி கேசஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டா இதுக்கு எப்படி வந்து வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி எழுதுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போது நான் வந்து ராஜுவோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இயர்ஸ் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் வந்து கொடுக்குறேன். சோமு இஸ் 3 இயர்ஸ் யங்கர் தென் ராஜு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட யங்கர் தென் ராஜு அப்படின்னா சோமுவோட ஏஜ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஸோ இதை எக்ஸ்பிரஷன் மூலமாக எப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க? சோமுஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு சோமுஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 3 இயர்ஸ் யங்கர் தென் ராஜு அப்படின்னா ராஜுவோட 3 வயசு கம்மியா? இப்போ ராஜுவோட ஏஜ் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இயர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் யங்கர் அப்படின்றனால மைனஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் 3 இயர்ஸ் ஓல்டு. ஸோ இப்படி வந்து நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? அதாவது வேல்யூஸ் தெரியாத பட்சத்தில் வேரியபிள்ஸ் மூலமாக நம்ம இப்படி தான் எக்ஸ்பிரஷனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது நான் வந்து என்ன சொல்கிறேன்னா பென்னோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் நோட்புக்கோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் அப்படின்னு வந்து சொல்கிறேன். இதை நான் வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம், அதாவது காஸ்ட் ஆஃப் நோட்புக் இஸ் 3 டைம்ஸ் தி காஸ்ட் ஆஃப் பென் அப்படின்னு வந்து சொல்லலாமா? 3 டைம்ஸ் தி காஸ்ட் ஆஃப் பென். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம ஆர்டினரி வேர்டிங்ஸ் அப்படி இல்லைனா ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமாக நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இப்போ இதுவே பென்னோட காஸ்ட் உங்களுக்கு வந்து தெரியலை. சரிங்களா? ஸோ தெரியாமல் எக்ஸ்ன்ற வேரியபிள் மூலமாக நம்ம வந்து அசைன் பண்ணிக்கிறோம். அப்படின்னா நோட்புக்கோட காஸ்ட் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? நோட்புக்கோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் தி பென்ஸ் காஸ்ட்டில், ஸோ 3 டைம்ஸ் தி எக்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதைத்தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் 11.4 வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.